Hi friends, budget segment la oru nalla bluetooth earbuds venum nu kekkravangalukku da indha video. So indha video la pathina Amazon la irundhu namma vandu oru earbuds vaangirukkom. So indha earbuds da unboxing panni idoda full review da paaka porom. Idu eppadi irukku, idoda features enna, idoda price enna, adu mattum illama neengalum idha vandu samayana offer la vaangnumna description la first link a irukku. Adha seekram click panni vaangravangalukku Amazon tarappu la irundhu samayana offer tharanga. So offer miss pannidadhinga keela description la first link la irukke check panni paathukonga product venuna ipo vaanga nama poi unboxing pannalam Amazon package pathina vandu ipidha irukke ipidha vandu delivery pandranga indha headphone ku pathina vandu package romba perusave irukke so ungalke theriyum screen la neenga paathukittu irukingala evlo perusa irukku nte ipo vandu nama idha cut panni open pannuvom nama pathina vandu pTron tarappla irundhu oru bluetooth earphone vaangirukom idhu pathina vandu oru earbud type இன் ஏரில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபீச்சர்ஸுமே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம்ன்ட்டு இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுறேன் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபரோட லிங்க் இருக்குது ஸோ அமேசானில் நீங்கள் ஆஃபரோட பை பண்ணணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செமையான ஆஃபரே தராங்க ஏன்னா இப்போ நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செமையான ஆஃபர் இருக்குது ஸோ செக் பண்ணிக்கோங்க பாக்ஸை பார்த்துக்கோங்க இந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணுவோம் இப்போ கட் பண்ணிட்டேன் டேப் பார்த்திங்கன்னா வந்து நல்லா ஸ்டிக்கியாகவே இருக்குது இந்த பக்கம் கட் பண்ண மாதிரி நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டேப் இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இந்த பேக்கிங்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும் கட் பண்ணிட்டேன் இப்போ இதையும் வந்து நான் எடுக்கிறேன் ஓகே எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இந்த கார்ட்போர்ட் பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுவோம் அப்போ தான் உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் ஓகே கார்ட்போர்ட் பாக்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு பில் கொடுத்துருக்காங்க பில் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சரியாக தெரியுமானான்னு தெரியல ஏன்னா வந்து நான் ப்ளர் பண்ணிடுறேன் அட்ரஸ்லாம் இருக்கும் அதனால் பில்லை வந்து நான் ப்ளர் பண்ணிட்டேன் இப்போ ப்ராடக்டை பார்ப்போம் pTron பாக்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு இல்லையா இதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் இருக்குது அந்த ரேப்பரை வந்து நம்ம பிரித்தா தான் பார்த்திங்கன்னா உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் Bassbuds Duo ரெண்டு சைட்லேயும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இன்பில்ட் மைக்ரோஃபோன் இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன் இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி யூஸ் பண்ணால் தான் ரிவ்யூ சொல்ல முடியும் ஸோ இப்போதைக்கு நான் அன்பாக்சிங் பண்ணுறேன் யூஸ் பண்ணுற வீடியோவுமே இதிலே கொடுக்குறேன் நான் எப்படி பேர் பண்ணணும் சவுண்டு குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணணும்னா ஆஃபரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அமேசானில் நீங்கள் செமையான ஆஃபரில் பை பண்ணணும்னா அந்த ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா pTron-ஓட லோகோ இருக்குது அந்த ப்ராடக்டோட லோகோ இருக்குது சைடில் அதோட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டி ஒயர்லெஸ் அது மட்டும் இல்லாமல் அதோட பேட்டரி பேக்கப்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் Bassbuds Duo இது வந்து ஒரு TWS டைப் ப்ளூடூத் ஏர்ஃபோன் இப்போ வந்து ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே என் கையில் பார்த்திங்கன்னா வந்து சார்ஜிங் ஒயர் தெரியுது எஸ் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு அதுதான் என் கையில் படுது கீழே விழுந்துருச்சு இது பார்த்திங்கன்னா வந்து USB Type-C ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க உங்களுக்கு அதுவுமே இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அடுத்து எக்ஸ்ட்ரா ஏர் கப்ஸ் இருக்குது அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் நம்ம மெயினான ப்ராடக்டை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து pTron-ஓட பட்ஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து அந்த pTron-ஓட பட்ஸ் இதை வந்து நம்ம எடுப்போமா எப்படி இருக்குது பார்த்தீங்களா எடுத்தோடனே வந்து எனக்கு ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்குது பிளாக் கலரில் இருக்குது இது வந்து நல்லாவே இருக்குது கலரும் சரி அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட்டாகவுமே இருக்குது ஸோ உங்களுக்கு ஏரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் அப்படி தான் தெரியுது லைட் வெயிட்டாக இருக்குது சார்ஜிங் கேஸ் எடுப்போம் பிளாக் கலரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா பல பலன்னு மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது ஓப்பன் பண்ணால் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் உங்களோட ஏர்பட்ஸை நீங்கள் உள்ளே வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம் இப்போது வேறு என்ன இருக்குது பாக்ஸ்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு இருக்குது இப்போ வாரண்டி கார்டு மட்டும் இல்லை வெயிட் வாரண்டி கார்டிலே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு யூசர் மேனுவலும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எப்பட்றா எப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டிஜிட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு பேஜுக்கு கொண்டு போகும் அந்த பேஜில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாரண்டிக்கு கிளைம் பண்ணிவிட்டு அங்கேயே யூசர் மேனுவலும் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா USB Type-C சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இப்போ நம்ம வந்து இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் லோகோ பார்த்திங்கன்னா லைட்டாக தான் உங்களுக்கு தெரியுது சரியாக கேமராக்கு தெரியல இப்போ அடுத்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்ப்போம் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஆஃபரில் பை பண்ணணும்னா அதாவது செமையான ஆஃபரில் பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக இருக்குது ப்ராடக்ட் லிங்க் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இந்த pTron ஏர்பட்ஸை இப்போ வந்து நம்ம இதை ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் அந்த ஏர்பட்ஸில்
ஒரு 3 செகண்ட்ஸுக்கு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் இது வந்து ஆன் ஆகிரும். அப்படி இல்லைனா டேரெக்டாக சார்ஜிங் கேஸ்லேருந்து வெளியே எடுத்திங்கனாலே ஆன் ஆகி ரெண்டு இயர்பட்ஸும் பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிரும். இயர்பட்ஸோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இதை ஃபர்தராக வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு இயர்பட்ஸும் வந்து என்னோடய கையில் இருக்குது. சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இதோட பேட்டரி பேக்கப்னா அவங்க தரப்புலேருந்து சொல்கிறது பார்த்திங்கன்னா வந்து 32 hours பார்த்திங்கன்னா வந்து ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவில் எப்படி இருக்குன்ட்டு. இப்போதைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம், ஃபைனலாக எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். மேலே பார்த்திங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். லைட் ஏரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி ஆன் பண்ண விருப்பம் இல்லைனா டேரெக்டாக சார்ஜ் கேஸ்லேயே வச்சுட்டு நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா ஆன் ஆயிரும். திரும்பி இன்னொரு இயர்பட்ஸையும் வந்து நான் ஆன் பண்ணுறேன். 3 செகண்ட்ஸ்க்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதுவுமே ஆன் ஆயிடுச்சு. ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேர் ஆகி கனெக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து நம்மளோட மொபைலோட கனெக்ட் பண்ணணும். இப்போ ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் திரும்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ திரும்பி ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து திரும்பி ஆன் ஆயிடுச்சு. ரெண்டு இயர்பட்ஸும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம மொபைலில் ஆன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணணும்னா இதில் வச்சு போட்டுக்கலாம். இந்த கேஸ்லேயும் வந்து சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா நீங்கள் இந்த கேஸுக்கும் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த கேஸை வந்து நீங்கள் பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் இயர்பட்ஸை வந்து உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் வச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே பழகுச்சு. எடுக்கும்போதும் சரி, எனக்கு கொஞ்சம் இயர்பட்ஸை வந்து இந்த கேஸை விட்டு வெளியே எடுக்கிறதுல கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்னஸ் தெரிஞ்சுது. இப்போ வந்து ப்ளூ கலரில் லைட் ஏறிதுல கேஸில் அப்படின்னா வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவே அந்த லைட் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா உங்களோட ஹெட்ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லி சார்ஜ்டு. இப்போ வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. நான் வந்து உங்களுக்கு மொபைல் ஃபோனோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வெளியே எடுக்கிறேன், எடுத்துட்டேன். இப்போ இன்னொன்றையும் வந்து நான் வெளியே எடுக்கிறேன், இன்னொரு இயர்பட்ஸையும். ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதை மொபைலோட பேர் பண்ணணும். இப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். என்னோட மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களோட இயர்பட்ஸை வந்து ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் என்னோட மொபைல் ஃபோனில் வந்து ப்ளூடூத்தை ஆன் பண்ணுறேன். ப்ளூடூத் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டேன். ப்ளூடூத் ஆன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம சர்ச்சிங் டிவைஸில் போய் பார்ப்போம். புதுசாக டிவைஸ் காட்டுதான்ட்டு. இப்போ வந்து டிவைஸ் காட்டுதான்னு பார்ப்போமா? எஸ் pTron TWS-ன்னு காட்டுது. அதை தான் வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம், இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் அதில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வந்து என்ன காமிக்குதுன்னா எனக்கு பேர் பண்ணணுமான்னு காமிக்குது. நான் வந்து பேருன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ பேர் ஆகும், பேருன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த pTron இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மொபைலோட கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இதோட சவுண்டு குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டேன். சவுண்டு குவாலிட்டியும் சரி டெஸ்ட் பண்ணேன், எல்லாமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. சவுண்டு குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், சாங் பார்த்திங்கன்னா வந்து ப்ளே ஆகும். இப்போ வந்து நான் ஒரு கிளிக் பண்ணுறேன், இப்போ பார்த்திங்கன்னா சாங் ப்ளே ஆகுதா? இதுவே வந்து நீங்கள் இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா சாங் வந்து பாஸ் ஆகும். ப்ளே அண்ட் பாஸ் பண்ணணும்னா பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், ப்ளே அண்ட் பாஸ் தானாகவே ஆகும். இப்போ வந்து நம்ம இதோட சவுண்டு குவாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து ஃபுல் சவுண்டில் வச்சுட்டு என்னோடய மைக் கிட்ட வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வந்து நான் எந்த மைக்ரோஃபோனும் யூஸ் பண்ணல, நார்மலாக மொபைலில் இருக்கிறது தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. இப்போ அதுவே வந்து நம்ம இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் உங்களுக்கு கிட்டக்க வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து சாங்கை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். சாங்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டூவல் கிளிக் பண்ணணும். ரெண்டு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்க்கு போயிடும். இப்போ இதோட சவுண்டு கேளுங்க. திரும்பவும் வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணனா பார்த்தீங்கன்னா என்னோட நெக்ஸ்ட் சாங்க்கு போகும். அதாவது நீங்கள் ரைட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்க்கு போகும், லெஃப்ட் சைடில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் சாங்க்கு போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. அது மட்டும் இல்லாமல் IPX4 வேர்ஷன் இருக்குது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வெட் ப்ரூஃப் தராங்க. உங்களுக்கு வேர்வையிலனால உங்களோட இயர்ஃபோன்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதனால் IPX4 இருக்குது இதில். இந்த இயர்பட்ஸில் ஒரு ட்ராபேக்கான விஷயம் என்னென்னா உங்களால் ஃபிசிக்கலாக இந்த இயர்பட்ஸ்லேருந்து வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட டிவைஸில் தான் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இதில் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த இயர்பட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வாய்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது கூகுள் அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுள் அசிஸ்டண்ட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அது வழியாக உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓவராலாக இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் செமையான ஃபீச்சர்ஸோட சூப்பராகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓவராலாக பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா 1 day வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே விட்டு விட்டு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 1.5 days 2 days வரைக்குமே பேட்டரி பேக்கப் வருது.
கேஸில் சார்ஜ் போட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு 4 தடவை வரைக்கும் கேஸில் சார்ஜ் போட்டுக்கலாம். நல்லாவே வந்து சப்போர்ட் ஆகுது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ சூப்பரான விஷயம் தான் அது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், அன்பாக்சிங் வீடியோவை பார்த்துருப்பீங்க, சவுண்டு குவாலிட்டியும் வந்து கேட்டிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்பட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே தான் இருக்குது. சார்ஜிங் கண்டிஷனும் சரி, அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்டு குவாலிட்டியும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்ஸில் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாகவே ஃபிட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கமும் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ சூப்பராக இருக்குது. டச் கண்ட்ரோலும் இருக்குது, அதுதான் பார்த்திங்கன்னா இதில் சூப்பரான ஆப்ஷன். நீங்கள் பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சாங்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பக்கம் ஒரு கிளிக் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் சாங் போகணும்னா லெஃப்ட் ஏர்பட்ஸில் வந்து மேலே வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கணும், அதுவே வந்து கால் அட்டன் பண்ணணும்னா சிங்கிள் கிளிக், அதுவே காலை ரிஜெக்ட் பண்ணணும்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு லாங் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, இது நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுண்டு குவாலிட்டி, நீங்கள் வந்து கால் பேசும்போது சரி சவுண்ட் குவாலிட்டியை சொல்லணும்னா டீசெண்டான குவாலிட்டி தான் பார்த்திங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் பை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோட லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அமேசான் தரப்புலேருந்து ஆஃபர் வந்து சூப்பராகவே தராங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் நம்மளோட டெக் தமிழ் பிரகாஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயும் காட்சாக தெரிஞ்சிட்ருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி வந்து அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து இன்னொரு நல்ல ப்ராடக்டோட கூடிய சீக்கிரமே கூடிய விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.